நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆசிரியர் தினம். ஆசிரியர் அனைவர்களுக்கும் எங்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு போகலாம். ஒவ்வொரு வாரமும் வந்து இந்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வந்து செவ்வாய் தோறும் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் குறித்து பார்த்துட்டு இருக்கோம். மனிதனுக்கு வந்து எப்பயுமே வந்து திடீர்னு எந்த உடம்புமே வந்துடல, சில சில சிம்டம்ஸ்லாம் இருக்கும். அந்த சிம்டம்ஸை வச்சு நம்மளுக்கு என்ன உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். இந்த குரலுக்கு ஏற்ப நம்ம வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரிலாம் போகிறத விட வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அதாவது நோய் வரத்துக்கு முன்னாடியே அதுக்கு என்ன நம்ம செய்யலாம், அதுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்க போறோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா, அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல வந்து மெடிசன் இல்லாம நம்ம எடுத்துக்கிறத விட அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மூலம் எப்படி நம்ம வந்து வைத்தியம் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கை அஞ்சு விரல்ல பாத்தீங்கன்னா ஆறு, தட் இஸ் பார்ட் ஆஃப் த பாடியில வந்து ஆறு உறுப்புகளோட இயக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கை நாடியில வந்து 12 நாடிகள் இருக்குது. அந்த 12 நாடிகள் மூலம் அக்குபஞ்சர்ல எப்படி இப்படி எல்லாம் ட்ரீட்மெண்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து இன்னைக்கு பேச வந்திருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் விளாங்குறிச்சியை சேர்ந்த டாக்டர் திவ்ய பிரபா அவர்கள் தான் வந்து இன்று நம்மிடையே வந்திருக்கிறார். இவற்றை நிறைய விஷயங்கள் நானும் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். அண்ட் இல்லாம நீங்களும் வந்து தொலைபேசி மூலம் உரையாடலாம். அழைக்க வேண்டிய எண்கள் வந்து சென்னை நேர்கள் 6462-8270 மற்றும் கைபேசி எண்கள் 9444-9001-01 மற்றொரு எண் 9444-9001-01 வெளியூர் நேர்கள் 0444-17077 வெளிநாட்டு நேயர்கள் 0091-4425-3970-00 நேர்கள் வந்து நீங்க அழைக்கும் போது உங்களுடைய தொலைக்காட்சி பெட்டியின் ஒலியை வந்து கம்ப்ளீட்டா மியூட்ல வச்சுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று பேசுங்க. அப்பதான் எங்களுக்கு கரெக்டா உங்களோட க்வெஸ்சன் புரியும். அதே சமயத்துல டாக்டர் உங்களுக்கு தெளிவான பதில கொடுக்க முடியும். இப்ப நிகழ்ச்சிக்கு போயிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்க? அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து வயிறு மற்றும் மண்ணீரல் குறித்த நோய்கள் குறித்தான் நம்ம பார்க்க போறோம். பட் வயிறு வந்து ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் வந்து மண்ணீரல் வந்து யாருமே எடுத்து பேசுறது இல்லைன்னு என்னோட ஒரு கருத்து கணிப்பு. ஸோ அதனால இந்த மண்ணீரல் குறித்து அது எப்படிலாம் வேலை செய்யறது ஃபர்ஸ்ட் அதை பத்தி சொல்லிடுங்க. கண்டிப்பா வயிறை பத்தி நம்ம அதுக்கப்புறம் தொடரலாம். சயின்ஸ், மாடர்ன் சயின்ஸ்ல மண்ணீரல் வந்து மண்ணீரலோட ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொடுக்கற ஃபுட்டு, இறைப்பையில விழுகிற ஃபுட்டை வந்து எடுத்து பகுத்தாராஞ்சு அது எந்தெந்த உறுப்புக்கு செலுத்தணும், அண்ட் அகெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பகுத்தாராஞ்சு பிரிச்சு செலுத்தி அதோட வேலையை பிரிச்சு பிரிச்சு செய்யும். ஸோ எந்தெந்த உறுப்புக்கு எந்தெந்த சத்து போகணும் அப்படின்ற பிரிச்சு செய்யற வேலை செய்யுது. அகெயின் அக்யூபஞ்சர்ல பாத்தீங்கன்னா அதுதான் அந்த மண்ணீரல் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்பு தான். ஒவ்வொரு இதுக்கும் சுரப்பிகள் இருக்கு, நிறைய சுரப்பிகள் இருக்கு. அது எல்லாத்துக்கும் பாஸ், மெயின் பாஸ் நாளமில்லா சுரப்பிகள், எல்லா நாளமில்லா சுரப்பிகள், ஆல் எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸோக்ரைன் கிளான்ஸோட பாஸ் அதுதான் கண்ட்ரோலிங் பாஸ். அக்யூபஞ்சர்ல அப்படி அதை மீன் பண்றாங்க. ஸோ இது இது வந்து என்னன்னா, இப்போ சே ஒரு சுகர் வந்திருக்கு அப்படின்னா, சுகர் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ டிசீஸ், இட்ஸ் அ டிஸ்ஆர்டர். அது எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு குறைபாடு. அப்போ அதுவும் ஒரு சுரப்பியோட குறைபாடு தான். சுரப்பியிலிருந்து வரக்கூடிய இன்சுலின் அப்படின்னு சுரக்கக்கூடிய ஒரு இன்சுலின் திரவம் சுரக்காம இருக்கிறது அல்லது குறைவா சுரக்கக்கூடிய நிலை தான் சுகர். ஸோ அதையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஸ்பிளீன் தான். தைராய்டு, தைமஸ், அட்ரீனல், ஒவ்வொரு கிளாண்ட்லயும் இருக்கக்கூடிய சுரப்பிகள்ல ஏற்படக்கூடிய டிஃபெக்ட் இஸ் ஒன்லி டியூ டு ஸ்பிளீன் தான். ஓகே, மெயின் ரீசன் இஸ் ஸ்பிளீன். ஸோ இதை நம்ம இப்போ ஒரு லேடி வந்து நம்ம மெயினா வந்து லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய லேடிஸ்க்கு ஒபிசிட்டி, தைராய்டு, டியூ டு தைராய்டு ஒபிசிட்டி, இதெல்லாம் வந்து மெயினா சாப்பிடாம வெறும் வயத்துல இருக்கிறது, எம்டி ஸ்டமக், விரதம் இருக்கிறது, அதிகமான விரதம் இருக்கிறது, ஸ்டமக்கு நேரத்துக்கு உணவு கொடுக்காம இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்துதான் வந்து லேடிஸ்க்கு அஃபெக்ட் பண்ணக்கூடிய டிசீஸ். இது இது இந்த இந்த ரீசன் தான் ஸ்பிளீன் அஃபெக்ட் பண்ணும். நீங்க வரிசையா பாத்தீங்கன்னா ஸ்டமக்கோட நேரம் காலை 7-9. ஸோ இந்த டைம்குள்ள டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிருக்கணும், இறைப்பை காலியா இருக்கக்கூடாது, அந்த நேரம் ஃபுட்டு ஃபில் ஆயிருக்கணும். அப்போ அடுத்தது உங்களோட மண்ணீரலுடைய நேரம், அதாவது ஸ்பிளீனோட டைம், 9-11. ஸோ எவ்ரி 2 hours வந்து நம்மளோட எனர்ஜி கிளாக் வைஸ் தியரி வந்து மாறிட்டே உறுப்புகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ரெண்டும் இணை உறுப்புகள், மண் சார்ந்த உறுப்புன்னு நம்ம பேசுறோம் அக்யூபஞ்சர்ல. ஸோ அதை வந்து நீங்க உணவு இறைப்பையில இருந்துச்சுன்னா
அடுத்தது அடுத்த வேலை வந்து அதை அரைச்சு முடிச்சு கூலாக்கி அடுத்த உறுப்புக்கு அது கொடுக்கும். தட் இஸ் ஸ்ப்ளீனுக்கு நம்ம கொடுக்கும். ஸோ அடுத்த வேலையை அந்த நேரத்துக்கு அது செய்யும். நீங்க நம்ம என்ன லேடிஸ் பொதுவாக என்ன தப்பு செய்யறாங்கன்னா, பிட்வீன் சாப்பிடக்கூடாத நேரம் அப்படிங்கிறது வந்து பிட்வீன் த 9 to 11 எந்த சாலிட் ஃபுட்டும் காஃபி டீ எதுவுமே சாப்பிடக்கூடாத நேரம் அது. ஸோ அந்த நேரத்தில் நீங்க ஃபுட்டை உள்ள போடுறீங்க. பொதுவான லேடிஸ் அதுதான் செய்யறாங்க. ஸோ இன் டியூ கஞ்சி மாதிரி கூட எடுத்துக்க கூடாது. எந்த சாலிட் ஃபுட்டுமே அந்த நேரத்தில் இருக்கக்கூடாது, எக்ஸப்ட் தண்ணி. தண்ணியை தவிர வேற எந்த உணவுமே அந்த நேரத்துல உள்ள போடக்கூடாது. நீங்க டீயா இருந்தாலும் சரி, ஒரு ஜூஸாவே இருந்தாலும் சரி, மிகச்சிறந்த உணவா இருந்தாலும் அந்த நேரத்துல உள்ள போடக்கூடாது. ஏன்னா அந்த நேரத்துல ஸ்பிளீனோட டைம் உங்களோட லார்ஜ் இன்டெஸ்டைன் மலக்குடல் நேரம். நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அது அலர்ட் ஆகி நீங்க பாத்ரூம்ல தான் இருப்பீங்க. ஸ்டமக் வாஷ் ஆயிடும், தானா வாஷ் ஆயிடும். நம்ம டீ குடிக்கணும், பேப்பர் படிக்கணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க அந்த அந்த நேரம் முழிச்சிருந்தீங்கனாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா அதோட வேலையை செய்யும். பட் இந்த காலத்துல எல்லாரும் வந்து லேட்டா தான் எழுந்துக்கறாங்க. அது தவறு. இதை பார்த்ததுக்கு அப்புறமா அதை தெரிஞ்சுக்கணும். பாடி மெக்கானிசம் தானா வேலை செய்யும். நீங்க விழிச்சிருந்தாலே போதும், அது செய்யும். ரெண்டாவது அடுத்தது வைரஸ், அதாவது உங்களோட மலக்குடல் காலி ஆயிடுச்சுன்னா அடுத்தது பசி. அடுத்த நேரம் நீங்க பாத்தீங்கன்னா பிட்வீன் 8 to 7 to 9 அந்த நேரம் வயிறு பசி எடுக்கும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அது காலியாயி அடுத்த ஸ்டெப் அடுத்த எனர்ஜிக்கு போகுது, பசிக்கும். அந்த நேரம் நீங்க சிறப்பான உணவு கொடுக்கணும். அந்த நேரம் இறைப்பையோட முழு நேரம் அது. நீங்க மதியானம் சாப்பிடுறீங்க, நைட்டு சாப்பிடுறீங்கன்றதுக்கு முக்கியத்துவம் நம்ம இந்திய உணவுல கிடையாது. நம்ம மெயினா நம்ம தமிழ் உணவுல பாத்தீங்கன்னா அந்த காலை உணவுல தான் என்னென்ன உங்களால நரிஷ்டா சாப்பிட முடியுதோ அத்தனையும் உள்ள கொடுங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கொடுங்க பிட்வீன் 7 to 9 என்ன கொடுக்குறீங்களோ சிறப்பா அந்த டே ஃபுல்லா எடுத்து எடுத்து வேலை செய்யும். ஸோ அந்த இறைப்பையோட நேரம் கொடுத்ததுக்கு பிறகு அது வேலை செஞ்சு அது கூழாக்கி நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை அழகா கூழாக்கி அடுத்த செக்மெண்ட்டுக்கு பிட்வீன் 9 to 11 உங்களோட ஸ்பிளீன் டைம் மண்ணீரலோடைய நேரம் அதுக்கு கொண்டு போய் அதோட வேலையை இன்னொரு ஆர்கன் கிட்ட ஒப்படைக்கும், ஸ்பிளீன் கிட்ட ஒப்படைக்கும். அது அடுத்தது எந்தெந்த உறுப்புக்கு எந்தெந்த சத்து போகணும், இதுல என்ன சத்து இருக்குது, வர்ற உணவுல என்ன சத்து இருக்கு, அடுத்தது இதுக்கு எந்த உறுப்புக்கு போகணும்ன்ற வேலையை செய்யும். ஓகே. சோ இது வந்து சயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் அக்யூபஞ்சர் ரெண்டையும் இணைஞ்சு இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பேசிக். ஓகே. பட் ஆனா சில பேருக்கு இன்டைஜஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம். ஓகே, தொடரலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு காலர் வந்துட்டாரு. கண்டிப்பா. நாகராஜன் வணக்கம், லைன்ல வந்துட்டீங்க. ஹலோ. எனக்கு எந்த பொருள் சேர்த்துக்கிட்டாலும் உடனடியா எனக்கு வந்து உடம்புக்கு சாப்பாடு இந்த பொருள் தான் சாப்பாடுல சேர்த்துக்கிட்டா எனக்கு வந்து உடனே தூக்கம் வருது, உடம்புல எனர்ஜி எல்லாம் காலியாயிருக்கிறது, அப்புறம் எந்த வேலையும் செய்ய முடியறது இல்ல. இந்த மாதிரி என்ன காரம் புளிப்பு பால் இந்த மாதிரி சாப்பாட்டுலயே இந்த வகையை என்னவா சேர்த்துக்கவே புரியல. 15 இருக்கு மாதிரி கொஞ்சம் பதில் சொல்லுங்க மேடம் ப்ளீஸ். எண்ணெய் காரம் புளிப்பு எல்லாமே அவரால் எதுவுமே சேர்த்துக்கவே முடியலையா, அதனால ப்ராப்ளம் வருதான் சாப்பிட்டா, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்க. சேர்றது இல்லைங்க மேடம். இவரோட ப்ராப்ளம் வந்து மண், அதாவது லிவர் அண்ட் கால் பிளாடர் சம்பந்தமான ப்ராப்ளம் கண்டிப்பா அவருக்கு இருக்கு. அதாவது இவருக்கு தூக்கம் சரியா வராது, நிறைய இரிட்டேஷன் மூடு இருக்கும், அடிக்கடி டென்ஷன் ஆயிடுவாரு, சிடுசிடுப்பு, காரணம் இல்லாத சிடுசிடுப்பு, ஒரு சின்ன விஷயம்னாலும் வீட்டுல எரிஞ்சு விழுவார். ரெண்டாவது தூக்கம் அறவே இருக்காது, ரொம்ப டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா இருக்கும், கண்ணுல எரிச்சல், கான்சென்ட்ரேஷன் கம்மி, மெமரி லாஸ். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு கண்டிப்பா இருக்கும். அதாவது ரொம்ப எளிமையான விஷயம் என்னன்னா, இந்த உணவு நமக்கு ஒத்துக்கல அப்படின்னும் பொழுது அதை சேர்த்தாம இருக்கிறதுக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க, அது உனக்கு ஒத்துக்கலையே அதை சேர்த்தாத,
சேத்தாத அப்படிங்கறது இல்ல வைத்தியம், அப்படிங்கறது இல்ல வைத்தியம். நம்ம என்ன பண்ணணும்னா அவருக்கு அதை ஒத்துக்கலையா, இப்ப எல்லாரும் ஒரு ஃபேமிலியில பத்து பேர் இருக்காங்க எல்லாத்துக்கும் சேருது, உங்களுக்கு அதை சேரல அப்படின்னா ப்ராப்ளம் உங்ககிட்டதான் இருக்கு, எண்ணெயிலயோ புளியிலயோ கிடையாது. அப்போ உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்ளம் எந்த ஆர்கன் வைஸ் அதை நம்ம செக் பண்ணி சரி பண்ணணுமோ அந்த ரூட் காஸ் நம்ம டச் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது சரியாயிட்டு போகுது. பத்து பேர்ல இருபது பேர் சாப்பிடுறது அவரால் சாப்பிட வைக்க முடியும், அக்குபஞ்சர்ல அது சாத்தியம். ஓகே, இப்ப நம்ம வந்து பேசிட்டு இருந்தீங்க நீங்க வந்து அந்த டைஜஸ்ட் பண்றத வந்து மண்ணீரல் வந்து எல்லா பார்ட்ஸ்க்கும் அனுப்பும்னு சொல்றீங்க. சோ சப்போஸ் இன்டைஜஷன் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க மேலும் மேலும் அவங்க சாப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க, அதை பத்தி தெரியாமே கூட சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் இப்ப அந்த ஸ்பிளீன் என்ன அது முழிக்கும் இல்லையா, என்ன பண்றது, அதாவது டைஜஸ்ட் பண்றது? இன்டைஜஷன்ல இருக்காங்கனாலே ப்ராப்ளம்ல இருக்காங்கன்னு தான அர்த்தம். இன்டைஜஷன்னாலே ஒன்னு வயிறு அல்லது கல்லீரல் பித்தப்பை எல்லாமே டைஜஷன் சார்ந்த உறுப்பு. ஸோ எங்கேயோ ஒரு பக்கம் டைஜஷன்ல ஸ்டாக்னேஷன் இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் எங்கேன்றது நம்ம கண்டுபிடிச்சு வேர் இஸ் த ஸ்டாக்னேஷன் அப்படின்றத நம்ம அக்யூபஞ்சர்ல ரொம்ப எளிமையா அக்யூகிராஃப்ன்ற மெத்தட்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சு சிம்பிளா சரி பண்ணிட்டு போயிடலாம். இட் வில் டேக் சம் டைம், அவங்களோட ப்ராப்ளம் எவ்வளவு நாள் இருக்குன்றத பொறுத்து இட் வில் டேக் சம் டைம். அதை நீங்க அந்த டைம் அக்யூபஞ்சருக்கு கொடுத்தீங்கன்னா தானே நீங்க சரியாயிட்டு போயிருக்கீங்க. அவ்வளவுதான். ஒரு சுதர்ஷன் காலர் வந்துட்டாரு. வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. சுதர்ஷன் நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசலாம். சுதர்ஷன் தொடர்புல இருக்கீங்க? ஹலோ, ஓகே, ஹலோ, குட் மார்னிங் சார், சொல்லுங்க சார். மேடம் வணக்கம். மேடம் நாங்க தலைமைச்செயலகத்துல பேசுறோம், பேர் சுதர்ஷன். யா சொல்லுங்க சார். மேடம் எனக்கு வந்து வயிறு வந்து எப்பவுமே எரிச்சலாவே ஒரு மாதிரி ஏப்பம் ஜாஸ்தியா வந்துட்டே இருக்கேன் மேடம். ஓகே, அதான் அதை பத்தி தான் மேடம் கிட்ட கேட்கலாம். ஏப்பம் அதிகமா வருது? ஆமா மேடம். என்ன வர்க் பண்றீங்க ஐயா? இங்க எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன் மேடம். ஷிஃப்ட் எதுவும் பாப்பீங்களா? ஷிஃப்ட் பாப்போம் மேடம். நைட் ஷிஃப்ட் உண்டா? ஆமா, நைட் போடுவாங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் இப்படி எல்லாம் வர மாத்தி மாத்தி வரும். நீங்க உங்களுக்கு தூக்கம் நிறைய கெடுது? இல்ல மேடம், தூக்கமே வர்றது இல்ல மேடம். அதுதான் ஆப்வியஸா நான் அததான் சொல்ல வரேன். தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. நம்ம வந்து ஏப்பத்தை மட்டும் தான் சொல்றோம், தூக்கம் உங்களுக்கு சுத்தமா இல்ல. ரெண்டாவது டைஜஷன் பிரச்சனை அதிகமா இருக்கு. புளி, இப்ப அவங்க சொன்னாங்க, இன்னொரு காலர் பேசினாங்க இல்லையா, புளி எண்ணெய் மசாலா பொருள், நான் வெஜிடேரியன் ஈட்டரா இருந்தா நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா ரொம்ப தொந்தரவு பண்ணும், அன்னைக்கு தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். சோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. சோ இத நம்ம என்னன்னா ஆர்கன் வைஸ் நம்ம செக் பண்ணோம்னா மண்ணீரல் கல்லீரல் பித்தப்பை இந்த மூணு உறுப்பும் சார்ந்துதான் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. சோ இத நம்ம சரி பண்ணும்போது கண்டுபிடிச்ச அக்யூபஞ்சர்ல சரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டைஜஷன் ப்ராசஸும் நார்மல் ஆகும், உங்களுக்கு நீங்க சொல்ற ஏப்பம் ஒரு ஸ்டேஜ்ல நார்மல் ஆயிடும், வராது. சரிங்களா? நல்ல, தேங்க்யூ. நன்றி சுதர்ஷன், அழைத்ததற்கு நன்றி. இப்ப நம்ம பேசிட்டு இருந்தீங்க ஸ்பிளீன் பத்தி பேசிட்டு இருந்தோம், இப்போ அதுல ப்ராப்ளம் வருதுன்னா அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும், அதனுடைய சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும் டாக்டர்? ஃபர்ஸ்ட் சிம்டம் இந்த பேஷண்ட் சொன்னார் இல்லைங்களா, ஏப்பம். ஃபர்ஸ்ட் அதாவது ஸ்பிளீன் வந்து எனர்ஜி லெவல்ல டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சதுனாலே ஏப்பம். வீட்டில் இருந்தாங்கன்னா ஜென்ஸ் லேடிஸ் யாரா இருந்தாலுமே வீட்டில் இருந்தாங்கன்னா டிஃபன் சாப்பிட்டோம்னா படுத்துக்கலான்னு தோணும். இந்த வியூவர்ஸ் பாத்துட்டு இருந்தாங்கன்னா இந்த சிம்டம் இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஸ்பிளீனோட எனர்ஜி டவுன் ஆகுது அல்லது ஹைப்பர் ஆகுதுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்ச நாள் நீங்க அதை கவனிக்காம விட்டீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த சின்ன சின்ன சிம்டம்ஸ் பாடி லாங்குவேஜ், இதெல்லாம் பாடி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இண்டிகேட் பண்ணுது. நம்ம நினைக்கிறோம் தூங்குறோம் இது ஒரு பெரிய பிரச்சனையா, பகல சாப்பிட்டோம்னு தூக்கம் வர்றது பெரிய பிரச்சனையான்னு நம்ம நினைக்கிறோம். நீங்க நினைச்சு பாருங்க, நைட்ல உங்களுக்கு அருமையான தூக்கம் இருந்தா, டீப் ஸ்லீப் 6 to 8 hours நல்ல தூக்கம் இருந்துச்சுன்னா பகல்ல நீங்க தூங்க மாட்டீங்க, என்ன வேலை கொடுத்தாலும் ஃப்ரெஷ்ஷா செய்வீங்க. ஸோ அது அது இல்லை அப்படின்றது, லேக்கிங் ஆஃப் ஸ்லீப் அட் நைட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பகல்ல பிரதிபலிக்குது. ஸோ இதெல்லாம் பாடியோட இண்டிகேஷன்ஸ். நான் எங்கேயோ எனக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்குன்றத பாடி இண்டிகேட் பண்ணுது. நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணாம எடுத்துக்கணும், எடுத்துட்டு அதை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளாக்கணும்னா ஆரம்ப கட்டத்திலேயே அதை சரி பண்ணிடலாம். ஓகே டாக்டர், பெரிய ப்ராப்ளம் வராமல் தடுத்துக்கலாம்.
ஓகே. இப்போ வந்து எல்லா டைமுக்கும் நீங்கள் வந்து 7 to 9 வயிறு சம்மந்தப்பட்ட இதை வந்து இது பண்ணணும், அதுக்கு மண்ணீர் எல்லாம் மாதிரி சொல்லுங்க. இது மாதிரி நைட்லலாம் வந்து ஒவ்வொரு 2 hoursக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்பு வேலை பண்ணுறது கண்டிப்பாக. ஸோ சப்போஸ் ஒரு சடனாக நம்மளுக்கு ஸ்லீப்பிங் தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த உறுப்பு வந்து பாதிப்பு அடைகிறதுனால தான் அந்த மாதிரி ஒரு தூக்கம் கெடுறது அப்படிங்கிறது ஒரு அக்யூபஞ்சரில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. அதே சமயத்துல நைட்ல வந்து என்னென்ன 2 hoursக்கு என்னென்ன இது பார்ட்ஸ் ஒர்க் பண்றது? கண்டிப்பா கண்டிப்பா நான் சொல்றேன். இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பிட்வீன் நான் சொல்லிட்டு இருந்த 3 to 5 வந்து லங்ஸ், 5 to 7 வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன், 7 to 9 இல்லையா ஸ்டமக் ஓடுது, அகைன் 9 to 11 வந்து ஸ்பிளீன் ஓடுது, 11 to 1 வந்து ஹார்ட் ஓடுது, ஓகே இருதயம், அடுத்தது ஸ்மால் இன்டெஸ்டைன், தட் இஸ் 1 to 3 ஸ்மால் இன்டெஸ்டைன், அகைன் 3 to 5 வந்து உங்களுக்கு யூரினரி பிளாடர், கிட்னி யூரினரி பிளாடர் அடுத்தது வரும். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மென்சஸ் லேடிஸா இருந்தா அந்த இடத்துல யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ட், அதாவது 1 week பிஃபோர் மென்சஸ்ல இருக்காங்க, 1 week பிஃபோர்ல இருக்காங்கன்னா இதெல்லாம் சிம்டம்ஸ், மென்சஸ் ஆக போறாங்க அப்படின்ற இது இருந்துச்சுன்னா அந்த பிட்வீன் அந்த 5 to 7 வந்து யூரினரி பிளாடரோட டைம், அதுல வந்து யூரின் சூடு பிடிச்ச மாதிரி போறதோ இதெல்லாம் சிம்டம்ஸ். ஓகே, அடுத்த வாரம் வரப்போ அதெல்லாம் சிம்டம்ஸ். அந்த நேரத்துல ரொம்ப அருமையா காட்டும் அது பாடி லாங்குவேஜ், அது மென்சஸ் டைம்ல நான் வந்து உள்ளாக போறேங்கிற இது வந்து சிம்டம்ஸ் அந்த அந்த நேரத்துல அழகா காட்டும். அகைன் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் வரும், நைட்ல வந்து 7 to 9 வந்து ட்ரிபிள் வார்மர், பெரிகார்டியம், அகைன் உங்களுக்கு லிவர், லார்ஜ் இன்டெஸ்டைன், சாரி லிவர், லிவர் கேல் பிளாடர், லிவர் கேல் பிளாடர், அப்படி அந்த சர்க்கிள் அகைன் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ இது வந்து 12 ஆர்கன்ஸ் வந்துடும். ஸோ இதில் வந்து நைட்டில் டிஸ்டர்ப் ஆகிறாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக லிவர் கேல் பிளாடர் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நைட்ல அது ரெண்டாவது நீங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது உங்களோட லிவர் கேல் பிளாடரை நம்ம நல்லா வச்சுக்கணும், கண் விஷனை நல்லா வச்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நைட் ஷிஃப்ட் பார்க்கக்கூடாது, கண்டிப்பாக நைட் ஷிஃப்ட் பார்க்கக்கூடாது. அண்ட் நீங்க டிஸ்டர்ப் அதாவது நம்மளோட சைக்கிள் வந்து பகல்ல நம்ம ஒர்க் பண்ணணும், சூரியன் இருக்கும் போது நம்ம விழிச்சிருக்கணும், சூரியன் அந்த பக்கம் இருக்கும் போது நம்ம கண்டிப்பா நம்ம கண்கள் மூடி இருக்கணும், நம்ம ரெஸ்ட்ல இருக்கணும், தூங்கிட்டு இருக்கணும். அந்த நேரம் அதாவது தூக்கம் அப்படிங்கிறது பாடியோட சார்ஜிங் வேலை, நம்ம போனுக்கு எப்படி ஒரு சார்ஜிங் வேலை கொடுக்கறோமோ அதே மாதிரி பாடி வந்து காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி சார்ஜ் ஆகும், சார்ஜ் ஆகும், அடுத்த நாளைக்கு அந்த எனர்ஜியை கொண்டு வர்றதுக்கு ஒர்க் பண்றதுக்கு அந்த பாடி சார்ஜ் ஆகும். ஸோ அந்த நேரம் நம்ம விழிச்சிருந்து சார்ஜிங் எடுத்துக்கலன்னா ஒரு நாள் நல்லா இருக்கும், 2 நாள் நல்லா இருக்கும், 1 மாசம் வரைக்குமே பாடி பேலன்ஸ் பண்ணும், அதுக்கப்புறம் அதோட வேலையை காட்ட ஆரம்பிக்கும். அந்த அந்த எனர் அந்த ஆர்கன் கண்டிப்பா அந்த நேரத்துல சார்ஜ் ஆயே ஆகணும். ஸோ அதை வந்து நம்ம இது பண்ணிட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும், அந்த நைட்ல வந்து ஸ்லீப் கண்டிப்பா பாடிக்கு கொடுக்கணும். ஓகே, டிஸ்டர்ப் ஆகுறீங்க, உங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது, நீங்க நைட் ஷிஃப்ட் பார்த்து டிஸ்டர்ப் பண்றீங்கன்றது உங்க வேலை, நீங்க பாடி டிஸ்டர்ப் ஆகுது தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுனாலே நீங்க வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் கொண்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒரு சிம்பிள் இது பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்றவங்கள பாத்தீங்கன்னா எங்க நம்ம கண்டுபிடிப்போம், ஃபர்ஸ்ட் கண்ணை பார்த்துதான் கண்டுபிடிப்போம், கண்ணை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ஐபால் ஒரு ஸ்டெடி இல்லாம இருக்கும், அதை வச்சே வந்து சொல்லிடலாம். ஆமா, ஒரு கண்ணு அதாவது நுரையீரல் மலக்குடல் இது வந்து நோஸ், வெளி வெளி வெளியில நம்ம உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் வெளி வெளி உலகத்தை இது வெளியா தான் டச் பண்ணுது. சோ லங், லார்ஜ் இன்டெஸ்டைன் இஸ் நோஸ், நம்ம இன்னைக்கு பாத்துட்டு இருக்கிற ஆர்கனோட ஸ்டமக் ஸ்பிளீன் இஸ் டேஸ்ட், tongue and நம்மளோட இது அகைன் உங்களோட யூரினரி பிளாடர் கிட்னி இஸ் நீங்க இயர்ஸ், நீங்க பாத்தீங்கன்னா கிட்னியோட ஷேப்லயே இருக்கும் காது, கிட்னியோட ஷேப்லயே இருக்கும் குழந்தை இப்படி படுத்துனா தொடரலாம். டாக்டர் ஒரு காலர் ரைட் பண்ணிருக்காங்க. வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ ஹலோ, தொடர்பில் இருக்கலாம், பேசலாம் சார், சொல்லுங்க சார். என்னோட மனைவி வந்து அடிவடி வலிக்கு தன்றாங்க, எந்த டைம் அடி குத்து தன்றாங்க வலிக்கு தன்றாங்க. சரி, அவங்களுக்கு என்ன அதாவது எப்ப அவங்க எப்ப அந்த ப்ராப்ளம் சொல்றாங்க, ரெகுலரா சொல்றாங்களா இல்ல பீரியட்ஸ் டைம் வரும்போது அந்த மாதிரி சொல்றாங்களா? இல்ல மேடம், இது 1 மந்த் ரெகுலரா சொல்லிட்டு இருக்காங்க. எந்த பகுதியில் வலிக்குதுன்னு சொல்றாங்க ஐயா?
அல்லது ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து மூணு தடவை மோஷன் போயிட்டு இருப்பாங்க. சோ இதுதான் அவங்களுக்கு அந்த வலிக்கான காரணம். அதுக்கு நம்ம ஒரு மாத்திரைய போட்டு நம்ம லூஸ் மோஷன் மோஷனை ஃப்ரீ பண்ண வைக்கிறதெல்லாம் ஒரு 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 நிரந்தர தீர்வாகாது. மலக்குடல், நான் சொன்ன மாதிரி மலக்குடல் அதுவே அதோட வேலையை செஞ்சு வெளியில கழிவுகளை தள்ளணும். அதை செய்ய வைக்கிறதுல செய்ய வைக்கிறதுக்கு அக்யூபஞ்சர் ஒரு சிறப்பு சிகிச்சை முறை. செஞ்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் டேவே அவங்களுக்கு அந்த பெயின்ல டிஃபரன்ஸ் இருக்கும். அகைன் அவங்களோட மோஷன் நார்மல் ஆக ஆக பெயின் நார்மல் ஆயிடும். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ குணசேகரன் சார். நீங்கள் வந்து அவங்கள தொடர்பு கொள்ளணும்னா அவங்க கோயம்புத்தூர் விளாங்குறிச்சியில் அவங்களோட மருத்துவமனை இருக்குது, தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனை. இதனுடைய அட்ரஸ் சொல்கிறோம், நம்பர் 35 குங்குமா நகர், விளாங்குறிச்சி, கோயம்புத்தூர், 641-0335. இவங்களோட டெலிஃபோன் நம்பர்ஸ் 8220254946, மற்றொரு எண் 8220254957. இன்னொரு தடவை நம்பர் சொல்கிறோம், 8220025946, மற்றொரு எண் 8220254957. நீங்கள் போகும்போது டாக்டருக்கு பார்க்கணும்னா இதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ரிப்போர்ட்ஸ் என்னென்ன இது வரைக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போய் அவங்கள்ட்ட காமிக்கலாம். இவங்களுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்குது, www.thianacupuncture.in. இதில் போனீங்கன்னா அவங்களோட அக்குபஞ்சர் அது உங்களோட ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லுமே உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிறதுனால ஈஸியாக அப்ரோச்சும் பண்ண முடியும், நீங்கள் போய் பார்க்கலாம். டாக்டர், இப்போ நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க இந்த காது வடிவத்தில் தான் அந்த குழந்தை குடம் வயிற்றில் படுத்திருக்கும் போது அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். அதுக்கு நீங்கள் இன்னொரு குடம் சொன்னீங்க, அந்த அதனுடைய வடிவம் வந்து வேறொரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, அதை பற்றி பேசுகிறேன். அதாவது யூரினரி பிளாடர் கிட்னி அப்படிங்கிறதோட வெளிப்பாடு வந்து காது. இப்போ ஒன்றும் இல்லை, காதில் வந்து சிலருக்கு சவுண்ட் வருதுன்னு சொல்லுவாங்க, டெனிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. காதில் ஒரு மாதிரி சொயின்னு சவுண்ட் வந்துட்டே இருக்கும். சிலர் சில நேரம் சிலருக்கு வந்து கண்டினியூஸாக போடுறது இல்லை, லெட் மீ அதை வந்து கண்டினியூஸாக சிலருக்கு இருக்கும், சிலருக்கு வந்து விட்டு விட்டு இருக்கும். இந்த கண்டிஷன் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பார்க்கலாமா ஒரு நோய் வந்து? கண்டிப்பாக கண்டிப்பாக. சத்யா வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ சத்யா, தொடர்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து வயிற்றுக்குள்ள குத்துற மாரி இருக்குங்க, சொல்லி டாக்டர் காமிச்சோம், சித்தவையில பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி மருந்து கொடுத்தாங்க. அது வந்து அது சாப்பிட நேரத்துக்கு திரும்ப குத்துது வலது சைடு மேல் வயித்துல, அடி வயித்துல. ஓகே, ஆமாங்க. பித்தப்பையில என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்கம்மா? இல்ல, ஒரு மருந்து கொடுத்து பித்தவை பிரச்சனையா இருந்தா அந்த மருந்துல நிக்கும், அந்த குத்தல் வலி அப்படின்னு சொன்னாங்க. கை கால் மரத்து போனா சுள்ளு சுள்ளு குத்துற மாதிரி குத்துது குத்துது. பட் அவங்க அடிவயிறுன்னு சொல்றாங்க, தட் இஸ் அப்பெண்டிசைட்ஸ், அந்த மாதிரி ப்ராப்ளம். அடிவயிறுல உங்களுக்கு வலி இருக்கு? அதான் அடிவயிறு கொஞ்சம் மேல மேலயும் நடுப்புற நடு சைட்ல வலது பக்கமா வலது பக்கமா வலது பக்கமா வலிக்குது. சரி சரி, எவ்வளவு நாளா இருக்குமா? அது ஒரு 6 மாசமா இருக்குங்க. தூக்கம் எப்படி இருக்கு உங்களுக்கு? தூக்கம் நல்லா வருது. பகல்லையும் தூக்கம் வருதா? பகல்ல தூக்கம் வராது, நைட்ல தான் தூக்கம். நல்லா தூங்குறீங்களா? தூங்குறோம், நல்லா தூங்குறோம். பசி எப்படி இருக்குமா? பசிலாம் அவ்வளவு நார்மலா இருக்குங்க. மூணு நேரம் கரெக்டா? இல்ல இல்ல, நான் கேக்குறது என்னன்னா, பசி எடுத்து சாப்பிடுறீங்களா இல்ல மூணு நேரமும் நீங்களா சாப்பிடுறீங்களா? இல்ல, பசி எடுக்கும். பசி எடுக்கும், அந்த டைத்துக்கு பசி வந்துரும். மோஷன் எப்படி போகுது? அதுல ஃப்ரீயா போகுது. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போறீங்க? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, டைம் இல்லாம மோஷன் போகும், ஒரு நேரம் இல்லாத மோஷனா இருக்கும். அப்படி இல்லைன்னா அப்புறம் எப்படி நார்மலா நம்மளா முடிவு பண்ணிக்கிறது? மோஷன் போகுது, வெளியில போயிடுது, எப்படியோ போயிடுது, அவ்வளவுதான் நமக்கு வேணுங்கிறது. அது எந்த நேரம் போனா என்ன அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் உங்களோட தவறு.
எனக்கு எப்படிமா தெரியும்? அஸ் அ டாக்டர் நம்ம சொல்லலாம், போன்ல வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும்ன்றது நாங்க இங்க உட்கார்ந்து எப்படி டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம நம்ம ஆரோக்கியத்தை சொல்லணும், புரியுதுங்களா? நான் சொல்றது எனக்கு என் உடம்பு பத்தி எனக்கு தெரியும் அப்படின்றத நீங்க தான் டிக்ளேர் பண்ணணும். இல்ல டாக்டர் எனக்கு நேரத்துக்கு மோஷன் போக மாட்டேங்குதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க ஆரோக்கியத்தை பத்தி உங்களுக்கு அக்கறை இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அர்த்தம், புரியுதுங்களாமா? நேரத்துக்கு மோஷன் போறது இல்ல, அதுதான் பிரச்சனை. மத்தபடி பித்தப்பையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் பிரச்சனை கிடையாது, புரியுதா? பிரச்சனையே வந்து மலக்கூடல்ல தான் இருக்கு. ரெண்டாவது உங்களுக்கு சளி, இருமல், தும்மல், டஸ்ட் அலர்ஜி ஏதாவது இருக்கா? நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை ஏதோ ஒன்னு இருக்குன்னு அதை சரி பண்ணினா தான் மோஷன் நார்மல் ஆகும். மோஷன் உங்களுக்கு டைமுக்கு போகும், அப்ப வலி போகும், புரியுதுங்களா? நான் சொல்றது சரி பண்ணக்கூடியதுதான் உங்க பிரச்சனையே, கவலைப்படாதீங்க. நம்பர் நோட் பண்ணி வச்சுட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க, டெஃபினட்டா உங்களை 100% சரி பண்ணி தரேன் நான். தேங்க்யூ சத்யா, அழைத்ததற்கு நன்றி. அக்யூகிராஃப் இல்லாமே போன் மூலம் வந்து டயக்னோஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அவங்களை, வெரி குட். அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அவங்களோட ஆரோக்கியத்தை பத்தி அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது, எப்படி இருந்தா ஆரோக்கியம் அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது. அண்ட் இந்த நேரம் அழைத்த மாதிரி நிறைய பேருக்குமே டவுட்ஸ் இருக்கும், இந்த மலக்குடல் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும், அதாவது காலையில ஈவினிங் போறது ஒரு நல்ல பழக்கமா, சாப்பிட்ட உடனே வந்து? அது ரொம்ப தவறான கருத்து. அதாவது பாத்தீங்கன்னா மார்னிங் நான் சொன்ன மாதிரி அந்த டைம் இருக்கு இல்லையா, மலக்குடலுடைய நேரத்துல நீங்க விழிச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க நீங்க எதையுமே பண்ண வேண்டாம், எந்த சிரமமும் பட வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அதுக்கு மேலேயும் நீங்க விழிச்சிருந்ததுல ஏதாவது சிரமங்கள் இருந்தா கண்டிப்பா அதை கவனிக்க வேண்டிய விஷயம், மலக்குடல் புஷ் பண்ற கெப்பாசிட்டியில இல்லைன்னு அர்த்தம். பட் அது இல்லாம இந்த ஃப்ரூட்ஸ் அத மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டாதான், ஏன் எடுத்துக்கிட்டாதான் போகணும்ன்ற ஒரு கான்செப்டுக்கு போறீங்கன்னு புரியல எனக்கு. அது அந்த மாதிரி கருத்து கிடையாது. சத்து எடுத்துக்கணும்னு சொல்றாங்க, எடுத்துக்கங்க, நான் அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. நீங்க உங்களோட மலக்குடலோட சக்தி பலமா இருக்கிற பட்சத்துல அது நார்ச்சத்தா இருக்கட்டும், மாவு சத்தா இருக்கட்டும், நீங்க என்ன உணவு கொடுக்கறீங்களோ அதை அரைச்சு கூழாக்கி அதை வெளியில தள்ளுற வேலையை அது அருமையா செய்யும். அந்த மலக்குடலோட அந்த அந்த எனர்ஜி ஃபுளோ நல்லா இருந்துச்சுன்னா, ஸ்ட்ரென்த்தா இருந்துச்சுன்னா, நீங்க எதை பத்தி ஒரு டீ, அதை நான் சொன்ன டீ குடிக்கணும், ஃபைபர் சாப்பிடணும், அதை சாப்பிடணும், அது அதை பத்தி எல்லாம் இங்க கான்செப்டே கிடையாது. நீங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க, உங்க உடம்புக்கு அது நல்லதான்னு பார்த்து மட்டும் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, அது ஆட்டோமேட்டிக்கா அதோட வேலையை கரெக்டா செய்யும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ஒரு ஒரு 4 தடவை போனாலும் நம்ம வயிற்றுக்குள்ள தங்கல இல்ல, லார்ஜ் இன்டெஸ்டைன்ல அது நிக்கல இல்ல, போயிடுது இல்ல. சாப்பிட்டோம்னா காலையில 1 தடவை போறோம், மதியானம் 1 தடவை சாப்பிட்டோன்னு போறோம், ஈவினிங் போறோம், மறுபடியும் நைட்டு தூங்க போறதுக்கு 4 தடவை நம்ம போயிடுறோம், பிரச்சனை இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா அது தவறு. தவறு வயிற்றுக்குள்ள உணவு நிக்கணும், அப்பதான் நின்று அதுக்கப்புறம், அதாவது மோஷன் அப்படிங்கறது 4 முறை போகக்கூடிய கருத்தே கிடையாது, மார்னிங் 1 முறை தான், ஈவினிங் ஒன்னா போகும், மார்னிங் 1 முறை தான். ஓகே, ஈவினிங் போறதுக்கு ரிப்பீட் ஆகுதுன்னாலே அங்க கான்ஸ்டிபேட் ஆயிடுதுன்னு அர்த்தம், நீங்க பேசலாம். ஹலோ அன்னலட்சுமிக்கு என்ன கேள்வி சொல்லுங்க. ஓகே, கட்டாயிச்சு டாக்டர். அப்புறம் நம்ம பேசிட்டு இருந்தோம் இந்த காதுல வந்து இங்கன்னு ஒரு சவுண்ட் கேக்கும், அந்த அந்த அதாவது பாத்தீங்கன்னா இப்ப இதெல்லாம் பாடி லாங்குவேஜ், நம்ம நினைக்கிறோம் ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட பார்த்தா அது சரியாயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா அது அதை பார்த்துட்டு சரியாகாத கேஸ் எல்லாம் எங்ககிட்ட வந்திருக்காங்க. அந்த ஸ்டேஜ்ல என்ன என்ன நம்ம ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறோம்னா, ப்ராப்ளம் இங்க இல்ல, இங்க இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது, ப்ராப்ளம் இங்க இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுது, ப்ராப்ளம் உள்ள இருக்கு, அவங்களோட கிட்னி அல்லது யூரினரி பிளட் ரெண்டுல ஏதோ ஒரு இடத்துல எனர்ஜி பிளாக்கேஜ், அதாவது நம்ம எனர்ஜி பிளாக்கேஜ்னு சொல்றது சக்தி குறைவு அல்லது அதிகம், ஏதோ ஒண்ணு நடக்கும் பொழுது, இம்பேலன்சிங் ஆஃப் எனர்ஜி நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது இப்படித்தான் காட்டணும் இல்ல, எப்படி வேணாலும் காட்டலாம், காது அடைச்சு காட்டலாம், சவுண்டு வந்து காட்டலாம், காது கேட்காம போயிடலாம், ஹியரிங் இது வந்து இது வந்து கம்மி ஆயிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் காட்டலாம், நம்ம அது சின்ன சவுண்ட் வரும்போதே ஓகே ஏதோ ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கே அப்படின்றத நம்ம பாடி லாங்குவேஜ் நம்ம
அதை உணர்த்தும் போதே நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னா அது அந்த நிமிஷமே சரி பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போய் கிட்னியோட யூரினரி யூரியா கிரியேட்டின் டெஸ்ட் லெவல் வரைக்கும் காமிக்கிற வரைக்கும் அதை நம்ம விட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சேகர் லைன்ல இருக்காரு. வணக்கம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. சீக்கர், ஹலோ. உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க சார். ஓகே ஓகே. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார், சொல்லுங்க. வீட்டுல ஒய்ஃப் வந்து நடக்கிறதுக்கு இந்த குதிங் கார்ல ரொம்ப வலி, உட்காரும் போது உட்காரத்துக்கு ரொம்ப வலின்னு கஷ்டப்படுறா. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஏதோ போன் குரோத் இருக்கு அப்படின்றாங்க. அது என்ன ட்ரீட்மெண்ட் பண்றதுன்னு? கால்கேனியம் ஸ்பர்னு சொல்லுவாங்க ஐயா இது பேரு. அதாவது குதி கால்ல எலும்பு வளர்ந்துருக்கிறது. இதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ரேட் பண்றது. ஆப்ரேட் பண்ணி அதை வந்து அவங்க தேய்ச்சி விட்டுருவாங்க, தேய்ச்சி நார்மல் இது பண்ணி விட்டுருவாங்க. அடுத்தது திருப்பி ஆனால் அது அந்த ஆப்ஷன்ல திருப்பி அது வளரும். நம்ம அக்குபஞ்சர்ல என்னன்னா இட் வில் டேக் சம் டைம், ஒரு 1 or 2 இயர்ஸ் நீங்க ட்ரீட்மெண்ட் விட்டு விட்டு எடுக்க வேண்டியிருக்கும். இப்படி எடுத்தீங்கன்னா அங்க இருக்கிற போன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கரையும், ஃபியூச்சர்ல திருப்பி வளராது. இது அக்யூபஞ்சர்ல இருக்கிற ஒரு பிளஸ். பட் அதை வந்து அக்யூபஞ்சர்ல லாங் டேர்ம் ட்ரீட்மெண்டா எடுக்க வேண்டியிருக்கும். சிகர் தொடர்புல இருக்கீங்களா? வேற தானம் கேக்கணுமா? இல்ல உட்காரும் போதும் அங்கேயும் அந்த மாதிரி பெயின்ன்றாங்க மேடம். புரியல நீங்க? இல்ல உட்கார்ந்து எழுந்துக்கும் போது முட்டி அந்த ப்ராப்ளம்? இல்ல உட்காரும் போது அந்த உட்கார இடத்துல பின்னாடி. ஓ, பட்டெக்ஸ்ல? ஆமா. ஓகே. அவங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? 43. மெனோபாஸ் ஆயிடுச்சா? ஆமா ஆமா. மெனோபாஸ்ல இருக்காங்களா? என்னங்க? ஆகல ஆகல இன்னும். அவங்களுக்கு பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட லைன் கொடுங்களே. அவங்க எல்லாம் வெளியில இருக்கா? நான் சரி. ஓகே, அவங்க கிட்ட நீங்க கேட்டிங்கன்னா அவங்களுக்கு மென்சஸ் சைக்கிள் சரியிருக்காது. இல்ல அதெல்லாம் நார்மல் தான். இல்ல சார், நீங்க சொல்லாதீங்க. நான் அதனால தான் அவங்க கிட்ட லைன் கொடுங்கன்னு சொன்னேன். சரி சரி. மென்சஸ் சைக்கிள் நார்மல் இருக்காது. ரெண்டாவது, யூரின் போகணும் அப்படின்னா ஒரு அர்ஜென்சி இருக்கும், உடனே போயாகணும் அப்படின்ற ஒரு அர்ஜென்சி இருக்கும். அவங்களால அந்த வித்ட்ரா பண்ண முடியாது, கெப்பாசிட்டி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இடுப்புல மட்டும் இல்ல, முழங்காலையும் வலி, உடம்பு முழுக்க ஒரு சோர்வு, இது கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். ஆமா ஆமா ஆமா, அப்படி ஃபீல் பண்றா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். சோ இது எல்லாமே சிறுநீர் பை கிட்னி இந்த ரெண்டும் சம்பந்தப்பட்டு தான் ப்ராப்ளம் அக்கர் ஆயிட்டு இருக்கு. கிட்னியும் யூரினரி பிளாடரையும் பூஸ்ட் பண்ற வேலையத்தான் செய்வோம். செஞ்சா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த போன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு நான் சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருந்து வேற கம்ப்ளைண்ட்ஸும் சேர்ந்து இருந்தா அதுவும் சேர்ந்து ரெக்கவர் ஆகும் ஒரே ட்ரீட்மெண்ட்ல. விளாங்குறிச்சி, கோயம்புத்தூர் 641-0-3-5. தொலைபேசி எண்கள் வந்து 8-2-2-0-2-5-4-9-4-6, மற்றொரு எண் 9-7-9-0-5-4-7-4-6-9, மற்றொரு எண் 8-2-2-0-2-5-4-9-5-6, மற்றொரு எண் 8-2-2-0-2-5-4-9-5-7. www.dhyanacupuncture.in இதனுடைய வெப்சைட்ல போனீங்கன்னா அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே டாக்டர், இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா கால்கேனியம் ஸ்பர்க் வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது கரையும்னு சொல்றீங்க நாளடைவில், அது எவ்வளவு மாசம் ஆகும் டாக்டர்? அவங்களோட ஸ்பரோட சைஸை பொறுத்து. சிலர்லாம் நல்ல தடிமனா வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும். மோர் தேன் 1 இயர் 2 இயர்ஸ்க்கெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க வேணும். ஏன்னா போன் அப்படிங்கிறது ஓவர் நைட்லயோ ஒரு மாசத்துலயோ வளர்ந்துறது கிடையாது. அது எந்த டைம் வளர்றதுக்கு எடுக்குதோ அட்லீஸ்ட் அதுல பாதி டைம் ஆவது தேவைப்படும் அதை கரைக்கிறதுக்கு. ஓகே, டெஃபினட்டா. அதுவும் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் த நான் சொன்ன மாதிரி கிட்னி அண்ட் யூரினரி பிளாடரோட எனர்ஜி லெவல் டிசிபேஷனோட ரீசன் தான் அவங்களுக்கு அது காலில் காமிச்சிட்டு இருக்கு. இப்போ சப்போஸ் இப்போ கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிறவங்க பரவாயில்ல, அடிக்கடி வந்துட்டு போயிடலாம். இப்போ வெளியூர்ல இருக்கிறவங்க வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒரு 10 டேஸ் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அட்மிஷன் பேஸ்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம கிட்ட நம்ம இருக்கு. ஸோ அதுல வந்து என்னன்னா மினிமம் 10 டேஸ், என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் மினிமம் 10 டேஸ், மேக்ஸிமம் 21 டேஸ். ஸோ என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் ஈவன் இஃப் இட் இஸ் அ ஹார்ட் பிளாக், ஒரு 21 டேஸ் வந்து ஸ்டே பண்ணுங்க.
நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். அதாவது நாங்க ப்ரொவோக் பண்றது நாட் ஓன்லி ஃபார் த ஹார்ட் பிளாக், ஹார்ட் பிளாக்கை மட்டும் எடுத்து நம்ம சரி பண்றது கிடையாது, உடம்பு முழுக்க இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து, ரெண்டாவது அந்த ஹார்ட் பிளாக்குக்கு என்ன ரீசன் அதையும் எடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணும்பொழுது இட் வில் டேக் சம் டைம். அதனாலதான் நம்ம அதை முழுமையா சரி பண்ணாதான் பிற்பாடு அது ஃபியூச்சர்ல திருப்பி ரிப்பீட் ஆகாது, அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் வேணும். ஓகே, இந்த ஸ்பர்மா இருக்கிறவங்க 10 days தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்கன்னா அகைன் நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி அவங்களோட ரிவ்யூஸ் வந்து எப்படி அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் சொல்றாங்கன்றத பொறுத்து அவங்க விட்டு விட்டு டச்ல இருக்கணும். ட்ரீட்மெண்ட் குறைஞ்சபட்சம் அவங்களோட சைஸ பொறுத்து ஸ்பர் எல்லாம் போன் கரையணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 1 year, அதிகபட்சம் எல்லாம் ஒரு 1.5-2 years எல்லாம் இருக்க வேண்டியிருக்கும் அவங்களோட சைஸ பொறுத்து. ஓகே, அண்ட் இந்த மண்ணீரல் வந்து நீங்க நம்ம பத்தி பேசிட்டு இருந்தோம், இப்ப கல்லீரல் பித்தப்பை அண்ட் மத்த பார்ட்ஸ்ல சிறு குடல் இதுல வந்து ப்ராப்ளம்ஸ் வந்தா இது மண்ணீரல்ல காட்டுமா? கண்டிப்பா காட்டும், கண்டிப்பா காட்டும். அதாவது ஒரு ஒரு ஆர்கன்ல எனர்ஜி லெவல், அதாவது நம்ம 12 ஆர்கன்ஸ்ல இருக்கிற எனர்ஜி வந்து இட் இஸ் அ ரிவால்விங் எனர்ஜி, ஒரு ஒரு சுழல் எனர்ஜி, சுழற்சி. ஒரு நான் சொன்ன மாதிரி ஆர்கன்ல இருந்து இன்னொரு ஆர்கன், இன்னொரு ஆர்கன்ல இருந்து இன்னொரு ஆர்கனுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு 2 hours ஒன்ஸ் எனர்ஜி மாறிட்டே இருக்கும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல பிளாக்கேஜ் நடக்குது அப்படின்னா அடுத்த ஆர்கன், அடுத்த ஆர்கனுக்கு அந்த ரிவால்விங் எனர்ஜில உள்ள எனர்ஜி போகாது. சோ ஆட்டோமேட்டிக்கா அதோட வேலையை அது செய்ய முடியாது. சோ அது அதோட ப்ராப்ளம ஒரு டியூ கோர்ஸ் காட்ட ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணணும், இந்த எல்லா ஆர்கன்லயும் ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் அக்குபஞ்சரை நாடுறதை விட்டுட்டு முன்னாடியே ஒரு ஒரு சின்ன சிம்டம் காட்டுதா உடனே ஒரு அக்யூபஞ்சர் டாக்டர் நாடி அதை சரி, அந்த அந்த சிம்டமை அந்த நிமிஷமே மாத்திட்டோம்னா எளிமையா மாத்திரலாம், பெரிய செலவு இல்லாம மாத்திரலாம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அதை சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, ஒரு சென்னை நேயர் லைன்ல இருக்காங்க. கண்டிப்பா வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ, ஹலோ சொல்லுங்க சார். மேடம் எனக்கு வந்து என்னோட பேர் ரொம்ப பாருங்க போயிருக்காங்க கையில அழுத்துறது, அதுதான் அவங்க சொல்லி கொடுத்துருங்க. பட் கொஞ்சம் ப்ராப்ளம் இதுவா ஓகேவா இருக்கு, பட் ஆனா இட்ஸ் பூர்ணமா வந்து சரியாகலன்னு சொல்றாங்க. என்னன்னா இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் நம்ம பார்க்கறதுனால ஜஸ்ட் நம்ம அதாவது நம்ம நினைச்சுக்கிறோம் அக்யூப்ரெஷர் அப்படி நம்மளே டச் பண்ணி நம்ம சரி பண்ணிக்க முடியும் அப்படின்றது, இட்ஸ் நாட் தட் ஈஸி. அக்குபஞ்சர் அந்த அளவுக்கு எளிமை கிடையாது, எளிமையா இருக்குதே ஒழிய நம்மளே நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கு டெஃபினட்டா அது சான்ஸ் இல்லை. ப்ராப்ளம் எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம ரூட் காஸை கண்டுபிடிக்கணும், தட் இஸ் த ப்ராப்பர் டயக்னோசிஸ் ஆஃப் அக்யூபஞ்சர். அதை நீங்க கண்டுபிடிச்சு ஒரு ஒரு குறிப்பிட்ட சிகிச்சை ஒரு மருத்துவரை நாடி குறிப்பிட்ட காலம் நம்ம சிகிச்சை எடுத்து அக்யூபஞ்சர்லயே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து நீடில்ஸ் யூஸ் பண்ணி எடுத்தோம்னா ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் ஃபாஸ்டரா இருக்கும், ப்ரெஷர் அக்யூப்ரெஷரை காட்டிலும் இன்னும் ஃபாஸ்டரா இருக்கும். ஸோ இதுதான் இதுதான் ப்ராப்பர் கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். நீங்க உங்களோட சொல்யூஷன் வந்து ஒரு ப்ராப்பரா இருக்கும், நிரந்தரமா இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி திருப்பி ரிப்பீட் ஆகும், அல்லது கொஞ்சம் சரியான மாதிரி இருக்கும், முழுமையா சரியாகாத மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ப்ராப்பரான ரூட் காஸ கண்டுபிடிக்கல, அவங்க வந்து அக்குபஞ்சரே போகல, அந்த நீடில்ஸ் போட்டு பண்றதே பண்ணல, பிரஷர் தான் ரூட் காஸ நம்ம கண்டுபிடிக்கல. அதாவது ஜெனரலான அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ வச்சு நம்ம சரி பண்ண முடியாது. ரூட் காஸ் என்னன்றது கண்டுபிடிச்ச 2 years இருக்குன்னு சொல்றாரு இல்லையா, ரூட் காஸ் எங்க வேறொரு பக்கம் ரூட் காஸ் இருக்கும், அந்த ரூட் காஸ கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம ரூட் அவுட் பண்ணும் பொழுதுதான் இவர் சொல்ற ப்ராப்ளம் சால்வ் ஆகும், இல்லைன்னா திருப்பி 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 ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். சரி, இவர் சொன்னபடி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அந்த வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கே நம்ம வந்துடலாம். இது மாதிரி பிரச்சனை ஏன் வருது டாக்டர்? கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ங்கிறது இந்த சாப்பாடை தள்ளி போடுறதுனாலயா, இல்லைனா வந்து இந்த அசிடிட்டி இந்த மாதிரி கிரியேட் ஆகி அந்த மாதிரி பிரச்சனை வருதா? அன்டைம்லி ஃபுட் இஸ் ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபார் கேஸ்ட்ரைட்டிஸ். நம்ம உணவு இருக்க வேண்டிய இடம் வந்து காத்து நிரப்பிடுது, தட் இஸ் அ ரீசன், மெயின் ரீசன். சயின்ஸ், மாடர்ன் சயின்ஸ் அதுதான் சொல்லுது. ரெண்டாவது நீங்க என்ன உணவு உள்ள போடுறீங்கன்றத பொறுத்தும் உங்களோட
இஷ்டத்துக்குமே சாப்பிடுறாங்க. இப்ப ஐடி பீப்பிள்ஸ் நைட்ல வந்து ஒரு ஆயிலி ஃபுட், அந்த டைம் அந்த டைம் எந்த டைம் சாப்பிடணும் எந்த டைம் சாப்பிட கூடாதுன்ற அவேர்னஸ் இல்லாம நம்ம எந்த நேரம் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மட்டும் இல்ல, எல்லா நான் சொல்ற மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் வரலாம், தைமஸ் ப்ராப்ளம் வரலாம், சுகர் வரலாம், ஒபிசிட்டி வரலாம், என்ன ரீசன் என்ன ப்ராப்ளம் வேணாலும் வரலாம், தூக்கம் டிஸ்டர்ப் ஆகலாம். ஸோ அதை வந்து நம்ம நம்ம கொடுக்கறத பொறுத்து நேரத்தை பொறுத்து தான் இருக்கு. ஓகே, வேற என்ன வயிற்றுல வந்து என்ன சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம்? அதாவது இப்போ மண்ணீரல் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம், அதுல வீக்கம்னு ஒன்னு சொல்றோம் இல்லையா, அது எதனால? ஸ்பிலினோமெகாலின்னு சொல்லுவாங்க, அதாவது மண்ணீரல் அலர்ச்சி, தமிழ்ல சொல்லணும்னா வீக்கம், அலர்ச்சினா வீக்கம். அதை வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் பை பர்த் சிலருக்கு குழந்தையிலேருந்தே இருக்கும், சிலருக்கு வந்து இந்த மாதிரி நம்ம சரியா உணவு எடுத்துக்காம சரியா நேரத்துக்கு உணவு கொடுக்காம கண்டதையும் சாப்பிட்டுட்டு உடம்ப கெடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கும் பொழுது அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் அதுவே பேலன்ஸ் பண்ணும். அஃப்கோர்ஸ் ஃபுட்டும் தேவை தான், ஃபுட் எனர்ஜியும் பாடிக்கு தேவை, காஸ்மிக் எனர்ஜி மட்டுமே ஒர்க் பண்ணாது, நம்ம அந்த ஸ்டேஜ்ல இல்லை. சித்தர்கள் அது மட்டுமே இருந்தா போதும் இருந்துடுவாங்க, நம்ம அந்த ஸ்டேஜ் இல்லை, நம்ம நம்ம இது ஃபுட் எனர்ஜியும் நமக்கு தேவை. ஸோ அந்த ஃபுட் எனர்ஜி அந்த நேரத்துக்கு கொடுக்கலைனாலும் இந்த ப்ராப்ளம் வரும். ஓகே, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும், அப்புறம் அது வீங்க ஆரம்பிக்கும், அப்புறம் அது ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். இது இதில் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சுனாலே எல்லா நாளமில்லா சுரப்பிகளையும் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, சில டாக்டர்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுறாங்களே மண்ணீரல் எடுத்துடலாம், ஸ்பிளீன் எடுத்தவங்களும் இப்போ என்ன, ஒரு எனக்கு தெரிஞ்சவங்க ரீசெண்டாக வந்து அவங்க ஃபாதருக்கு எடுத்து வயிற்று வலி திரும்பவும் ஒரு மாதிரி வலி வருது அப்படின்னு கொஞ்சம் கூட மூவ்மெண்ட்டே பண்ண முடியல அப்படின்னு. சின்ன அவேர்னஸ் நான் கொடுக்கணும்னு விரும்புகிறேன், கடவுள் வந்து நமக்குள்ளே வச்சிருக்கிற ஆர்கன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே அனாவசியமாக வைக்கல, எடுத்துடக்கூடாது. எந்த ஆர்கனியுமே இது இது சும்மா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த ஆர்கனுமே கிடையாது. ஈவன் இஃப் இட் இஸ் அ நெகம், ஈவன் இஃப் இட் இஸ் அன் அப்பண்டிக்ஸ், நீங்க எதுவா இருந்தாலுமே அது வந்து அனாவசியம் கிடையாது நம்ம உடம்புல. எல்லாத்துக்குமே ஒரு வேலை இருக்கு, சின்னதா இருக்கும் அதுக்கு பெரிய வேலை இருக்கும் நம்ம உடம்புல. ஸோ நம்ம நினைக்கிறோம் இது வேலை, அதாவது ஏஜ் ஆயிடுச்சு, குழந்தை ஆயிடுச்சு, இனி கர்ப்பப்பை எதுக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பெண்களுக்கு மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறமும் கர்ப்பப்பை முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு அது பலம், ஹார்மோன் பலம், ஹார்மோன்ஸ் அஃப்கோர்ஸ் அது அது ரெண்டாவது, பெண்களுக்கு அது ஒரு பலம். நீங்க கர்ப்பப்பை எடுத்த லேடிஸ பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்களா? இல்ல, எடுத்தவங்களை பாத்தீங்கன்னா ஹேர் க்ரோத் இருக்கும், ரெண்டாவது யூரின் கண்ட்ரோல் இல்லாம இருக்கும், இடுப்பு வயிறு வலி, ரெண்டாவது என்ன சொல்றது சுகர் கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு பிரச்சனை எனக்கு சொல்லுவாங்க. இது பேஷண்ட் நம்ம கிட்ட வரவங்க கர்ப்பப்பை எடுத்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர் இத்தனை பிரச்சனை நான் ஃபேஸ் பண்றேன், இந்த மூணு வருஷத்துல நான் பார்க்காத டாக்டர் இல்லை இத்தனை பிரச்சனை ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு அவங்க ஒரு லிஸ்ட் போடுவாங்க. ஸோ நம்ம நம்ம தெரிஞ்சுக்கணும், அட்லீஸ்ட் இது பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் ஆகுது இது வந்து அதை செய்யக்கூடாது. கர்ப்பப்பைய மட்டும் இல்லை, நான் எந்த ஆர்கனியுமே வந்து எடுக்கிறத அட்வைஸ் பண்ண மாட்டேன். ப்ராப்ளம் அந்த இடத்துல வளருது, ஒரு கட்டி வளருது, அல்லது ஒரு வீக்கம் இருக்கு, எந்த ஆர்கன் ஒரு வீக்கம் இருக்கு அப்படின்னா அதை எடுக்கிறது இது கிடையாது, அதாவது என்ன சொல்றது பாசிட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ் சைன் கிடையாது. அந்த இடத்துல ஒரு கட்டி வளருது, அந்த இடத்துல ஒரு வீக்கம் இருக்குன்னா அந்த இடத்த நோக்கி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை நார்மல் பண்றது, வீக்கம்னா அதை சுருக்கி நார்மல் பண்றது தான் வந்து புத்திசாலித்தனமே ஒழிய அது தேவையில்லைன்னு தூக்கி போடுறது எவ்வளவு நேரம் ஆகும்? துடிச்சாதான் வேலையா, இல்லனா அந்த உறுப்புக்கு அங்க வேலை இல்லையா, அந்த அந்த உறுப்புக்கு அங்க இம்பார்ட்டன்ஸ் இல்லையா, அப்படி கிடையாது. நீங்க பிரிச்சு கொடுக்கறதுன்னு சொல்றீங்க, அப்படி கிடையாது. எல்லா உறுப்புக்குமே உடம்புல இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. Till our last breath, நம்மளோட
ஒவ்வொரு ஆர்கனுக்கும் நம்ம கிட்ட வேலை இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம அனாவசியம்னு எதையுமே ஆப்ரேட் பண்ணி தூக்கி போட வேண்டாம். ஓகே, அதுக்கு ஒரு சொல்யூஷன் எங்கேயோ ஒரு பக்கம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நோக்கி நம்ம பொறுமையாகவும் டைம் கொடுத்தும் நம்ம சரி பண்ணிக்குவோம். ஓகே, இந்த கேல் பிளாண்டர்ல கூட பார்த்தீங்கன்னா கற்கள்லாம் இருக்கு, அதுல வந்து திக் லேயர்ட் வால் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க, அதுக்கு கண்டிப்பா எடுத்தே ஆகணும், அது ஒண்ணுமே கரைக்கவே முடியாது. கிடையாது, டெஃபினட்டா கிடையாது. அக்யூபஞ்சர்ல நாங்க நிறைய, நாங்க வந்து மோர் தென் தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல்ல நம்ம சீஃப் டாக்டர் வந்து மோர் தென் 15-20,000 பேஷண்ட்ஸ வந்து அவங்களோட லைஃப்ல பாத்திருக்காங்க. நிறைய பேஷண்ட்ஸ நம்ம சரி பண்ணிருக்கிறோம், இந்த பித்தப்பை ப்ராப்ளம், பித்தப்பையில கல், யூரினரி பிளாடர் கல், கிட்னில கல், ஸோ இது எல்லாத்தையுமே கரைச்சு சரி பண்ணிருக்கிறோம். நீங்க எடுத்தவங்களை பாத்தீங்கன்னா அடுத்த சிம்டம் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய ஃபேஸ் பண்ண போற சிம்டம் வந்து கொழுப்பு கட்டி. ஓகே, அப்படி ஒரு பேஸ்லாம் ஒரு கால் டெஃபினட்டா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. யா யா, ஷூர். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, லைன்ல வந்துட்டீங்கமா, உங்களோட கேள்வி என்ன? ஃபைல்ஸ் இருக்குங்க, அதுக்கு ஆபரேஷன் பண்ணனும். நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்? உடுமலைப்பேட்டையா? உடுமலைப்பேட்டையில இருந்து. கொஞ்சம் சத்தமா பேசுறீங்கன்னா கேக்கும் எனக்கு. உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? எவ்வளவு வருஷமா பைல்ஸ் இருக்கு? 10 வருஷமா? ஆமா. சரி, மோஷன் தொந்தரவு கண்டிப்பா இருக்கணுமே. ஆமா, போறது இல்ல. அப்புறம் அத சரி பண்ண பைல்ஸ் மட்டும் ஆபரேஷன் பண்ணி நம்ம என்ன சரி பண்ணுவோம்? நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அதான் நான் சொன்னேன், சிம்பிளா சொன்னேன், ப்ராப்ளம் எங்க இருக்குதோ அதை நோக்கி நம்ம ஆபரேஷன் பண்றதோ, அதை நோக்கி அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதோ தீர்வு ஆகாது. பைல்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் சம் அதர் ப்ராப்ளம், சம் அதர் ப்ராப்ளம் ரூட் காஸ், தட் இஸ் த ரூட் காஸ். அப்போ மோஷன் போறது இல்லை அப்படிங்கிறது தான் ரூட் காஸே ஒழிய பைல்ஸ் வந்து ப்ராப்ளம் கிடையாது. நம்ம என்ன பண்றோம்னா அந்த மலக்குடலை பலப்படுத்தி அந்த மோஷனை நார்மல் பண்றோம், ஆட்டோமேட்டிக்கா இந்த பைல்ஸ் தானா நார்மல் ஆயிடும். நம்ம இதுக்கு ஒரு ஆப்ரேஷன், ரெண்டாவது நீங்க மோஷனை எத்தனை எவ்வளவு வருஷமா நார்மல் பண்ணாம வச்சிருக்கிறீங்களோ திருப்பி திருப்பி பைல்ஸ் ஃபார்ம் ஆயிட்டாரு. சோ எத்தனை வருஷமா நம்ம திருப்பி திருப்பி ஆபரேஷன் பண்ணிட்டே இருக்கிறது, அது ஒரு சொல்யூஷன் கிடையாது. சோ அதுக்கு ரூட் காஸ் என்ன? மோஷனை நார்மல், சிம்பிள் மோஷனை நார்மல் பண்ணி அக்யூபஞ்சர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து நார்மல் பண்ணிட்டீங்கன்னா பைல்ஸ் தானா நார்மல் ஆயிட்டு போகும். சோ எல்லாத்துக்குமே ரூட் காஸ் இந்த மலச்சிக்கல், இதை வந்து நம்ம பாத்துக்கிட்டா எல்லாமே ப்ராப்ளம் சரியாயிடும். அவ்வளவுதான். இந்த கொழுப்பு கட்டி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா, இப்போ பித்தப்பை ரிமூவ் பண்ண, பித்தப்பையோட வேலை என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். பித்தப்பையில இப்போ நீங்க சாப்பிடுற உணவுல இருக்கிற கொழுப்பு, எல்லா உணவுலயுமே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கொழுப்பு சத்து இருக்கும், அந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது வந்து மெயின் ஆர்கன் வந்து லிவர் அண்ட் கேல்பிளடர், பித்தப்பை கல்லீரல், இந்த ரெண்டு வேலையும் தான் வந்து மெயினான வேலை, கொழுப்பை கரைக்கக்கூடிய வேலை. ஸோ அந்த கொழுப்பு கரைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய உறுப்பை நீங்க ரிமூவ் பண்றீங்க, அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு, ஒரு கல்லா இருக்குன்றது நம்ம அது நெசசிட்டி, அது ரொம்ப எடுத்தே ஆகணும்ன்ற கண்டிஷன்ல நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அடுத்தது அங்க வலி இருக்கு, அதை ரிமூவ் பண்ணிடுறோம், அவ்வளவுதானே ஒழிய அதுக்கான வேலையை யார் செய்யறது? அந்த கொழுப்பை கரைக்கு உள்ள போடுற உணவுல இருக்கிற கொழுப்பை கரைக்கக்கூடிய உணவுல கொழுப்பை கரைக்கக்கூடிய வேலையை செய்யறது எந்த உறுப்பு? வேற எந்த உறுப்புமே அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. ஓகே, அந்த ஜீரண சொல்றது ஜீரண நீர் பாஸ் பண்ற இடம் பைல் இது சொல்யூஷன் சப்ஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கு, அது வந்து அதுக்குள்ள விழுகும், நம்ம உணவுல விழுகும், அந்த அந்த அதை செக்ரீட் பண்ற வேலை தான் இந்த பித்தப்பை, பித்த நீரை உள்ள செலுத்தக்கூடிய வேலை. ஒரு ஒரு ஃபியூ டிராப்ஸ் தான் அதை உள்ள போட்டுச்சுன்னா உள்ள இருக்கிற அந்த இதெல்லாம் உணவுல இருக்கிற கொழுப்பு வந்து கரையும், கரைஞ்சு உங்களுக்கு எனர்ஜியா வெளியே வரும், நீங்க அதை எனர்ஜியா யூஸ் பண்றீங்க. இப்ப இந்த கொழுப்பு கரையாது, அடுத்த ஸ்டேஜ் ஹார்ட் அட்டாக், அடுத்த ஸ்டேஜ் கொழுப்பு கட்டி, அடுத்த ஸ்டேஜ் தூக்கமின்மை, இரிட்டேஷன். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு செக்மெண்டா நீங்க அடுத்தடுத்தது ஃபேஸ் பண்ணுவீங்க இஃப் யூ ஆர் கோயிங் டு ரிமூவ் யுவர் கேல் பிளாடர். ஓகே, புரியுதுங்களா? ஒரு உறுப்பு தூக்கி போடுறீங்கன்னா அந்த உறுப்பு வேலையை வேற எந்த உறுப்புமே சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. அது நீங்க டாக்டர்ஸ் வந்து அது வர்க்கே பண்ணல, அது வெச்சிருந்து நீங்க என்ன ப்ரோஜனோ எப்படி சொல்றாங்க அவங்க டயக்னோஸ் பண்ணி? அப்படி
அந்த சிஸ்டம்ல அவ்வளவுதான்மா பண்ண முடியும். மத்தபடி அது அது வேற வழியே இல்லைங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. நீங்க அந்த பாடி இண்டிகேட் பண்ணும் போதே, சிம்டமேட்டிக்கலா இண்டிகேட் பண்ணும் போதே நம்ம அதை உஷாராயி ஒரு ப்ராப்பர் சிகிச்சை, அக்யூபஞ்சர் சிகிச்சையை எடுத்துக்கிட்டோம்னா அந்த 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 ரிமூவ் பண்ற கட்டத்துக்கு நம்ம போக வேண்டியது இல்ல, போக வேண்டியது இல்ல. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அதை வச்சுக்கிட்டு உலட்டிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு சின்ன கல் இருக்கு, கட்டி இருக்கு, அந்த இடத்துல இருந்தே அதை கரைக்கக்கூடிய முறைகள் இருக்கு. யாரும் கொண்டு போய் அந்த இடத்துல ஆபரேஷன் பண்ணி அந்த கல்ல விதைக்கல, புரியுது, கட்டிய விதைக்கல, அது அங்கேயே உருவாயிருக்கு. அப்ப அது அங்கேயே கரைக்கிறது தான் புத்திசாலித்தனம், அங்கேயே கரைக்கிறது தான் சாத்தியம், டெபினெட்டா அது சாத்தியம் செஞ்சிருக்கிறோம். நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு சிம்பிள் ரீசன், ஒரு பேஷண்ட் வரட்டும், வந்து ஒரு ஒரு கேல் பிளாட்ல ஸ்டோன் இருக்குன்னு வரட்டும், ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த ஸ்டோனோட சைஸை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட காலம் சிகிச்சை எடுக்கிறதா நம்ம சீஃப் டாக்டர் சொல்றாங்க. எடுத்து திருப்பி நீங்க எங்க ஸ்கேன் எடுக்கிறீங்களோ, எடுத்திருக்கிறீங்களோ, எடுத்து உங்க கல்ல கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அங்கேயே போய் ஸ்கேன் எடுங்க, கல் இருக்காது. இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஃபியூச்சர்ல வராது. இதுதான் நம்ம கொடுக்கற கேரண்டி. ஏன்னா நம்ம அந்த ஆர்கனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அதை ஒர்க் பண்ண வச்சிடுறோம். சோ அது ப்ராப்பரா ஒர்க் பண்ணுதுன்னா தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்குதுன்னு அர்த்தம். அப்ப திருப்பி டெபினெட்டா ஃபார்ம் ஆகாது. நம்ம ஃபுட்டு இதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு நம்ம கரெக்டான டைம்ல இருந்தோம்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாம இன்னொருத்தர் சார்ந்து இல்லாம நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு போயிடும். வெரி குட். அண்ட் நிகழ்ச்சிக்கு நிறைவுக்கு வந்துட்டு இருக்கோம். சோ உங்களோட ஹாஸ்பிட்டல் பத்தி எப்படி ரீச் பண்றது அதெல்லாம் சொல்லிடுங்க. கண்டிப்பா. ஏர்போர்ட்ல வெளியூர் வெளிநாட்டு நேயர்களா இருந்தா, மலேசியால இருந்து நிறைய வந்துட்டு இருக்காங்க அட்மிஷனுக்கு, சோ அவங்க பாத்துட்டு இருக்கிறவங்களா இருந்தா ஒரு 21 days, என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் ஒரு 21 days நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து தங்கி இருந்து சிகிச்சை எடுக்கலாம். சிறப்பான சிகிச்சை, சிறப்பான தீர்வு, நல்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நீங்க எங்கெங்க பாத்திருந்தாலும் அதெல்லாம் ஒரு ஓரம் கட்டி வச்சுட்டு ஒரு ஹோப்போட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு ஹோப்போட நம்ம கிட்ட கிளம்பிவாங்க. கண்டிப்பா உங்க ஹோப்புக்கான ரிசல்ட் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சதவீதம் என்ன வியாதியா இருந்தாலும் இருக்கும். சோ அடுத்தது மினிமம் 10 days, 21 days நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா மினிமம் 10 days வந்து இருங்க, அதுக்கான ரிசல்ட்டும் கண்டிப்பா இருக்கும். பட் பிஃபோர் தட் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரூம் மட்டும் முன்னாடி புக் பண்ணிட்டு வந்துறது நல்லது. ஒரு 5 to 10 minutes. ஓகே மேடம், இந்த மண்ணீரல் பத்தி ரொம்ப அழகா வந்து, அதாவது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தி, அதை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. கண்டிப்பா. சோ ரொம்ப தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். நன்றி. தேங்க்யூ.